நான் வந்து லக்ஷ்மி ஐக்ரீவர் பூஜை வந்து எவ்ரி தேர்ஸ்டே பண்ணுவேன். ஸோ அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ லக்ஷ்மி ஐக்ரீவர்ங்கிறவர் வந்து இந்த தாயாரோட கூட இருக்கிறவர், குதிரை முகம் உடையவர் தான் அந்த லக்ஷ்மி ஐக்ரீவருங்கிறது. இவர் ஞானத்தின் கடவுள்வர் வந்து வழிபடுறவது வந்து லக்ஷ்மி ஐக்ரீவர் உண்டி ரெண்டும் சேர்ந்து வழிபட்டால் ஞானத்தோடு சேர்ந்த செல்வம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமான இருக்குது. இவருடைய நட்சத்திரம் வந்து என்னென்னா பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வர இது தான் இவருடைய நட்சத்திரம். இது இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, 2020 வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து இவரது முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு 3ஆம் தேதி வந்து இவரோட நட்சத்திரம் வந்தது. அப்புறம் வந்து சரஸ்வதி தேவிக்கே வந்து சில சந்தேகங்களை தீர்த்து வைத்தவர். இவர் குதிரை முகம் படைத்தவர், குதிரை முகத்தோட தோற்றம் உடையவர் தான் இந்த லக்ஷ்மி ஐக்ரீவருங்கிறது. இவருக்கு பிரசாதம் வந்து இன்றைக்கி நான் லக்ஷ்மி ஐக்ரீவன்கிறது இவர் யாரும் இல்லை, இவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம். இவருக்கு வந்து ஏலக்காய் மாலைங்கிறது வந்து நம்ம வந்து போட்டு வழிபடுவாங்க. ஏலக்காய்ங்கிறது அவருக்கு விருப்பமான ஒரு விருப்பமானது. ஸோ ஏலக்காய், அதை தவிர வந்து நான் முடிஞ்ச போது ஏலக்காய் மாலை வந்து எல்லா பூஜையிலையும் நான் பண்ணுவேன். அதை தவிர வந்து ஐக்ரீவருக்குன்னு வந்து ஒரு பிரசாதம் நான் எவ்ரி வீக் வந்து நான் பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணுவேன். அதை வந்து இன்றைக்கி நான் அதை எப்படி பண்ணுறேங்கிறத வந்து அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டுறேன். எப்படி அந்த பிரசாதம் தயாரிக்கிறது லக்ஷ்மி ஐக்ரீவருக்குங்கிறத வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை டெமோவாக காட்டுறேன். ஐக்ரீவ பிரசாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் இந்த டம்ளர் அளவில் வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு ஒரு 2 சவுண்டு. ஸோ இந்த இதில் இந்த டம்ளர் அளவு கடலைப்பருப்பை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு 2 சவுண்டு நான் குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலாக வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு அந்த டம்ளருக்கு ஒரு பாதி வந்து தேங்காய், ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட நெய், கொஞ்சம் முந்திரி, அப்புறம் ஏலக்காய். இது எப்படி நான் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் இப்போது சொல்கிறேன். ஒரு கடாய் எடுத்து அந்த நான் 2 டீஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அந்த நெய்யை வந்து எடுத்துட்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். இதோடைய ஊற வச்சு குக்கரில் 2 சவுண்டு வச்ச கடலைப்பருப்பு, வெந்த கடலைப்பருப்பு, அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இருக்க அந்த கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணுறேன். அந்த கடலைப்பருப்போட வந்து கூட வந்து நான் ஒரு வெல்லத்தையும் சேர்ந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரிடுங்க. கலரிட்டு ஈக்குவலாக அந்த வெல்லம் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபுல்லாத்தையும் ஒரு ஸ்டேர் பண்ணி ஃபுல்லாத்தையும் கலரிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்ச கோக்கனட்டையும் அதில் ஆட் பண்ணிடணும். இது கூட வந்து நான் கோக்னட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து இந்த பருப்பை வந்து நல்லா மசிக்கக்கூடாது, அப்படியே தான் அந்த வெந்ததோடு தான் அப்படியே தான் இருக்கணும். ஸோ ஸ்மாஷ் பண்ணாமல் அப்படியே இருக்கணும். தேங்காய் ஒண்டி ஜஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கலரிட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடணும். குட்டி பேனில் முந்திரி உண்டி நம்ம கொஞ்சோண்டு நெய் போட்டு வறுத்துடணும். வறுத்துட்டு ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த பேனில் நம்ம பண்ணி வச்சதை அப்படியே இதை போட்டுருந்தோம். கூட வந்து ஏலக்காய் பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். எங்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லாததுனால நான் வந்து 2 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே அதில் போட்டுடுறேன். ஸோ இப்போ பிரசாதம் வந்து ரெடியாக இருக்குது. நான் இதை ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றிட்டு அது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் அது எப்படி உங்களுக்கு அந்த பிரசாதம் வந்திருக்குன்னு. இது அப்படியே நான் வந்து நான் சுவாமிக்கு வந்து எப்படி நான் வந்து நைவேத்தியம் பண்ணுறேன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பிரசாதத்தை அப்படியே நான் வந்து லக்ஷ்மி ஐக்ரீவருக்கு அப்படியே வந்து நான் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் வந்து லக்ஷ்மி ஐக்ரீவர் பற்றி சொல்லலாம். ஒன்றும் தெரியாதவங்க இந்த 2 லைன் ஒண்டி சொல்லலாம். என்னதுன்னா, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ விஜானம் ஐக்ரீவ உபாஸ்மகே. இது ஒரு 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டு சொன்னீங்கன்னா இந்த படிக்கிற பசங்களுக்கு எல்லாமே நல்ல ஞானம் வரும். ஸோ நல்லா கான்சன்ட்ரேஷன் வரும், நல்லா மேலே மேலே படித்து அவங்க வந்து நல்ல பெரிய லெவலில் வருவாங்க. ஏன்னா
ஞானத்தின் வடிவம் தான் வந்து லக்ஷ்மி அக்ரீவர். ஸோ ஞானம்ங்கிறவங்க குழந்தைங்களுக்கு ஒண்டி தான். ஸோ காலேஜ் படித்தா எனக்கு ஒன்று வேணும் அப்படிலாம் கிடையாது. ஞானம்ங்கிறது எல்லா வயசில் இருக்க எல்லாருக்குமே வேணுங்கிற ஒரு இது. ஸோ நம்ம லக்ஷ்மி அக்ரீவரோட கூட வந்து லக்ஷ்மியும் சேர்ந்து அருள் இருக்கிறதுனால நம்மளுக்கு சகல சௌபாகியங்கள் எல்லாமே ஞானத்தோடு சேர்ந்த செல்வங்கள் எல்லாமே கிடைக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐதீகம் சொல்லப்பட்டிருது பெரியவங்களால். ஸோ லக்ஷ்மி ஐக்ரீவரை வழிபட்டாலே சகல செல்வங்களும் எல்லாமே குடும்பத்தோட நம்மளுக்கு இருக்க எல்லா நிம்மதி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி ஐக்ரீவரை வழிபட்டால். உங்களுக்கு இந்த பிரசாதம் பண்ண முடியல அப்படி இருந்தால் கூட பாலில் ஏலக்காவை வந்து போட்டு கூட நீங்கள் வந்து லக்ஷ்மி ஐக்ரீவருக்கு வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். ஸோ படிப்படியாக நீங்கள் அதை வார வாரம் வந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லா படித்து நல்லா வரக்கூடிய எல்லா இதுவும் வந்து அந்த லக்ஷ்மி ஐக்ரீவரோட அருளால் அந்த குழந்தைக்கு ஸோ அந்த குழந்தைக்கு லக்ஷ்மி ஐக்ரீவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ குடும்பத்துக்களே எல்லா நிம்மதி சூழல்கள் எல்லாமே இதன் மூலமாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் லக்ஷ்மி ஐக்ரீவர் வழிபட்டால். ஸோ நான் இது ஒவ்வொரு வாரம் பண்ணுறதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிறதால தான் இன்றைக்கி இந்த வீடியோவை போட்டேன். ஸோ உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.